வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா சில ஆல்காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். சொன்னா கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் பத்தி அனலைஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் இந்த நோட் ரமா நோ கிளிக் பேட் பர்வே டேக் இப்ப வா வீடியோக்குள்ள போலாம். அதோட நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்க போதும் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பம்ப் காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட்டாக இவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டு ரெண்டு ரீட்வீட்ஸ் தான் சொன்னோம் ஓகேங்களா? அது அதுபடி தான் இது வந்து மூவ் ஆகியிருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டிஏ அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து கண்டிப்பாக மூவ் ஆகலை அப்படி தான் சொல்ல முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்வீட் ரீட்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் வந்து அக்வயர் பண்ணார் வாங்கினார் இல்லைங்களா? ஸோ அது எதுக்காக வாங்கினார்? ஸோ டு ஹெல்ப் ஹியூமனிட்டின்னு வந்து போட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காரு ஒரு ட்வீட் அவர் இமேஜ் ஓகேங்களா? ஸோ அதை வந்து இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த டைமிங் பார்க்கலாம் அரௌண்ட் 27th அக்டோபர் 8:30 நைட்டுன்னு சொன்னால். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைக் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே 28th அக்டோபர் 8:30 ஸோ அப்போ என்ன ட்வீட் வந்தது அப்படின்னு கேட்கும்போது இப்படி மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்வீட் பண்ணாங்க என்ன சொல்கிறது இந்த எலான் மஸ்க் ரிலேட்டட் தான் சொன்னால். ஸோ யாரோட ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு வெப் 5. ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ NFT அண்ட் கலெக்டபிள்ஸ் அப்புறமா மெட்டாவர்ஸ் அப்புறமா வெப் 3.2 ரிலேட்டட் காயின். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக போய் வெப் 5 வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முயற்சியில் இருக்காங்க சொன்னால். பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் 3 வருதா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா வெப் 4 இருக்குது அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா வெப் 5 இருக்கு இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஏர்லி டு சேன்னு சொன்னோம் ஓகேங்களா? பட் இருந்தாலுமே இந்த ரெண்டு ரீட்வீட்ஸ்னால தான் பம்ப் ஆகியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் 8:30 27th அக்டோபர் அப்புறமா 8:30 28th அக்டோபர் பெரிய ஸ்பைக் வந்தது அன்றைக்கி தான் ஓகேங்களா? ஸோ ஒன்று காரணம் பிட்காயின் பம்ப் ஆனது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்காயின்ஸும் பம்ப் ஆனது மாஸ்க் மற்றும் இவ்வளோ பம்ப் ஆகிற காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணம் தான் அப்படி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து RSI வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு பாட்டில் இருக்குது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 1 hour பார்க்கும்போது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் கூட RSI வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 day அதாவது 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்ல கூட பார்த்தீங்கன்னா RSI வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தான் காட்டிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் 1 day. ஸோ 1 day வந்து பார்த்தீங்கன்னா இந்த RSI ஒரு ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு August 2021 வந்திருக்கு. ஸோ ஐட்டமே பார்த்தீங்கன்னா RSI மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து கீழே தான் விழுந்துருக்கு. ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு $1.6 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்புறமா லாஸ்ட் சப்போர்ட் அது எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதுதான் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ $0.9 சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தொட்டுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் 200 EMA கிட்ட வந்து பெரிய விக் வந்து தான் போயிருக்கு பாடி வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்னி டெய்லி கேண்டல் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாக்க இன்னும் பம்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகி ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா இதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா? அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டம் FTM சொல்லலாம். ஸோ FTM வந்து நான் விட சமயத்தில் $0.226 இருக்குது. ஸோ ஃபேண்டம் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி மாஸ்க்கு வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிஞ்சுட்டு இருந்ததோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா FTM கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ பேரிஷ் டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த ப்ரோட சேனலுக்கு வந்து அவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பேஸ்ட் டைவர்ஜன்ஸ் சொல்கிறாருன்ட்டு. ஸோ அது எது காட்டுதோ அதை நான் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ சும்மா ஓகே ஒரு பொய் மட்டும் சொல்லலாம் இப்படி வந்து சூப்பராக பம்ப் ஆக போகுது வேறு லெவல் மூணுக்கு போக போகுது. பட் அக்கார்டிங் டு டெக்னிக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா ஏதாவது நியூஸ் வந்தா ஓகே சேஞ்ச் ஆகலாம். பட் அக்கார்டிங் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டியிருந்தாலுமே புலிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா FTMக்கு $0.20 சொன்னால் அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $0.24 to $0.25 சொன்னால். அடுத்த பார்த்தீங்கன்னா Dogecoin. ஸோ Dogecoin வந்து பார்த்தீங்கன்னா நான் விட சமயத்தில் $0.1041 கிட்டே இருக்குது. ஸோ Dogecoin வந்து கிட்டத்தட்ட செம்மையாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவோ பர்சன்ட் அதாவது 32% கிட்ட என்ன பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ Dogecoin பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நேத்தோட வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சொன்னால். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா 1 day சார்ட்டில் நம்ம எடுக்கும் போது அதில் வந்து ஒரு ஃபிபனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரையும் போது என்ன தெரிய வருதுன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா இப்படி Dogecoin வந்து இந்த ஒரு லெவல் அதாவது ஃபிப் லெவல் ஆஃப் 0.6
618 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0.086 டு 0.0890 டாலர்ஸ். ஸோ அதை தாண்டிட்டா கண்டிப்பாக என்ட்ரி எடுங்க. அப்போது அந்த என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபிபு லெவல், அதாவது ஒரு ஃபிபு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி அடுத்த ஃபிபு லெவல் ஆஃப் 0.382 கிட்ட வந்து டாஜ்காயின் இப்போ பம்ப் ஆகியிருக்கு. ஸோ சின்ஸ் May 2020 பார்த்தீங்கன்னா, அதாவது May 2021 பார்த்தீங்கன்னா, டோஜ்காயின் வந்து மறுபடியும் 0.10 டாலர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய நியூஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ ஆர்எஸ்ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பாட்டில் இருக்குது ஒன் டேலியே. ஸோ இந்த ஆர்எஸ்ஐ ஸ்பைக் வந்து எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக April 2021 வந்தது. ஸோ இந்த ஸ்பைக் ஆகிடுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்சல் காட்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிப் லெவல் 0.236 கிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா டோஜ்காயினுக்கு 0.12 டாலர். ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுமா இல்லை அதுக்கிட்ட போகுமாவே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது. இது ஏன்னா இந்த ஒரு ஃபிப் லெவலே பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 0.382. ஸோ ரொம்ப சினாரியஸ் நம்ம பார்த்துருவோம். 0.382 ஃபிப் லெவல் கிட்ட வந்துட்டாவே கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வந்து கெட்டுட்டு இருக்கு. ஸோ அதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரி வந்து ரொம்ப ரிஸ்கியானது அப்படி தான் எனக்கு தோணுது. பட் நீங்கள் வந்து ரிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ என்ட்ரி எடுக்கலாம் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோஜ்காயினில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ அதால் உங்களோட இஷ்டம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவடி சமயத்தில் ஒரு 20,760 டாலர்ஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து ஒன் ஹவரில் பார்க்கும்போது ஒரு ரைசிங் சேனலில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ரைசிங் சேனல் இஸ் அ பேரிஷ் பேட்டர்ன் அசெண்டிங் சேனல் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பிட்காயின் வந்து ஒன்று அந்த அசெண்டிங் ட்ரையாங்கல், அதாவது அசெண்டிங் சேனலோட லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து பவுன்ஸ் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 21,100 டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை பிரேக் டவுன் பண்ணிட்டாக்கா இம்மீடியட்டான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,562 டாலர்ஸ் கிட்டே இருக்குன்னு சொன்னால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour chart. ஸோ 4 hour chartில் பார்க்கும்போது கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து தெரிய வருது. ஸோ டபுள் டாப் இஸ் அ பேரிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. ஸோ டபுள் டாப் கீழே கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கூட தெரிய வருது. அதால் இப்படி டபுள் டாப் பேட்டர்ன் பற்றி வந்து பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பித்தாக்கா ஒரு நெக் லைன் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நெக் லைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 டாலர்ஸ் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கூட இருக்குன்னு சொன்னால் அந்த எல்லோ லைன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1-day chart. ஸோ 1-day chartில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து க்ரூஷியலான ஜோனில் தான் இருக்குன்னு சொன்னால் இன்னும் வரைக்கும். ஸோ மூணு நாளில் பார்த்தீங்கன்னா இதே ஜோனில் தான் இருக்குது பிட்காயின். ஸோ 100 மூவிங் ஆவரேஜ் அந்த ப்ளூ லைன், அப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவல் ஆஃப் 0.382. ஸோ அங்கே தான் வந்து பிட்காயின் வந்து நிறையா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதால் கொஞ்சம் பம்ப் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஃபோமோவில் வந்து வாங்கிடாதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்க்வீஸாக கூட இருக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் தான் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் பம்ப் ஆனால் கூட அடுத்த லிக்விடிட்டி ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22.5K கிட்டே இருக்குது, அதாவது 22,500 கிட்டே. ஸோ அங்கே வரைக்கும் இழுத்துன்னு போயிட்டு ஒரே விக் வந்து வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டபடபான் டம்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பேரி சினாரியோஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நிறைய வந்து தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறமா ஆர்எஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சோல்டில் தான் இருக்குது, அதாவது ஓவர் பாட்டில் தான் இருக்குது. 1 hour ஆகட்டும், 4 hour ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அதே 1-day chartில் பார்க்கும்போது வால்யூம் கூட நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் தான் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் சினாரியும். அப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கூட வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் இந்த ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ அதால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபெட்டோட FOMC மீட்டிங் வந்து வரப்போகுது இந்த November 1st, 2nd இல்லைங்களா. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாலிட்டி இருக்க போகுது. ஸோ இந்த 3 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த ஒரு ஜோனில் வந்து சுற்றலாம். அது ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்தாக்கா மேலே போகும். அப்படி இல்லைனா மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ பிட்காயின், அதாவது 18,500, 19,000 அங்கே வரைக்கும் மறுபடியும் போயிடும் ஓகேங்களா. ஸோ அதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து தீரம் பற்றி பேசலாம். ஸோ தீரம் நாவடி சமயத்தில் 1,615 டாலர்ஸ் இருக்குது. ஸோ தீரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இப்போ ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,695 to 1,700 டாலர்ஸ். அப்புறமா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1,500 டாலர்ஸ் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பகல நோட்டிஃபிகேஷன் தருவிங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். சார் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணலாம், அங்கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தும்பி சிந்தைக்கு வரை சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்களாருங்க, பாதுகாப்பாயிருங்க. நன்றி, வணக்கம்.